Welcome to Zero Subscribers. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஹோண்டா ஹார்னட் 2.0 ரெப்சல் எடிஷன் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஹோண்டா ரெப்சல் ஹார்னட் எடிஷன் வந்து நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸான எடிஷன்னே கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப சைலண்ட்டாக லான்ச் பண்ணாங்க, பட் பயங்கர வரவேற்பு இருக்கும் இந்த மாடலுக்கு. இந்த வண்டியை நீங்கள் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ஐ கேட்சியாக இருக்கும். ப்ளஸ் மெயினாக யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணி இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட லென்த் பார்த்தீங்கன்னா 2047 mm, இதோட வித் வந்து 783 mm, வண்டியோட டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 1064 mm, இதோட வீல் பேஸ் வந்து 1355 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஸ்பீட் பிரேக்கர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, இந்தியன் ரோட் ஸ்பீட் பிரேக்கர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 167 mm கொடுத்துருக்காங்க. இதோட சீட் ஹைட் வந்து 590 mm, டாலருக்கும் நல்லாயிருக்கும், ஷார்ட் ரைடர்ஸ்க்கும் நல்லாயிருக்கும். டோட்டல் வண்டியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 142 kg. இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 12 liters கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குது வண்டியை பார்க்கவே. வண்டியோட ஃப்ரண்ட் ஷேப் பார்த்திங்கன்னா சுப்பீரியர் ஏரோடைனமிக் ஷேப்னு சொல்கிறாங்க. வண்டியோட வேகம் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் காற்றை பிரித்து தள்ளிடும். ஸோ உங்களால் உங்களுக்கு வண்டி நல்லா வேகமாக போக முடியும். இதோட அக்ரெசிவ் ஃப்ரண்ட், ஆக்சுவலி இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட் இண்டிகேட்டர்ஸும் ஹெட்லைட்டும். அதேமாரி டெயில் லைட் செட்டப்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஞ்சர் லைட்டும் எல்இடி, இண்டிகேட்டரும் எல்இடி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. அக்ரெசிவாக இருக்குது லைட் செட்டப்ஸ் எல்லாமே. வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே சேம் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க, 4-stroke BS6 இன்ஜினு. வண்டியோட சிசி வந்து 184.40 cc கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் டார்க் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது பார்த்தீங்கன்னா 16.1 Nm அட் 6000 rpmல் ப்ரொடியூஸ் பண்ணுது. ப்ளஸ் இது ஒரு ஃபியூல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்டர் கொடுத்துருக்காங்க. வண்டி இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. அதேமாரி மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 57 km கிளைம் பண்ணுது பர் லிட்டருக்கு. இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஹார்னட்டில் தான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் சீட் ஹோண்டா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெப்சல் எடிஷனுக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு அந்த கலர்ஸ்லேயே ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்காங்க. குஷனிங்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டேங்க் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மஸ்குலரான டேங்க், ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு பழைய ஸ்விட்சஸ் அதெல்லாமே தான் அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. பட் இன்ஜின் கில் ஸ்விட்ச் ஹோண்டா கொண்டு வந்தது ரொம்ப அட்வான்டேஜ் நமக்கு. ஸ்பீடோமீட்டரும் பார்த்திங்கன்னா நல்ல நீட்டாக இருக்குது. ஃபினிஷு, கியர் இண்டிகேட்டர், ஆர்பிஎம், டைம், இது எல்லாமே நமக்கு இன்ஃபர்மேஷன் ஸ்பீடோமீட்டரில் பார்க்க முடியுது. உங்களுக்கு வந்து டியூப்லெஸ் டயர்ஸ், எம்ஆர்எஃப் ஜாப்பர் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து 276 mm டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்க, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸு. ஃபோர்க் சிஸ்டம் பார்த்திங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோர்க்கு, இந்த செக்மெண்ட்டில் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த இன்ஜின் கவுல் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டியான ஒரு இன்ஜின் கவுல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரெப்சல் எடிஷனுக்காக இந்த இன்ஜின் கவுல் ஸ்போர்ட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் இந்த ஜாப்பர் டயர்ஸ் நல்ல கிரிப் கொடுக்குது. ப்ளஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டே அண்ட் நைட் ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது, அதுவும் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நைட் டைம்ஸில் நல்லா யூஸ் ஆகும். பேக் வந்து பார்த்திங்கன்னா 220 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க, பட் பேக் உங்களுக்கு ஏபிஎஸ் சிஸ்டம் கிடையாது, டிஸ்க் பிரேக் சிஸ்டம் தான். பார்க்க நல்லாயிருக்கு. டயர் செக்ஷன் பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்துட்டு எம்ஆர்எஃப் ஜாப்பர் டயர் டியூப்லெஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோனோஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் மோனோஷாக் அப்சர்வர் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஹோண்டா தான் லான்ச் பண்ணாங்க, யூனிகான்ற மாடல்லேருந்து. ஸோ இந்த வண்டி டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸையும் யூத்தையும் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த கலர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஐ கேட்சியாக இருக்குது. மெயினாக யூத்தை டார்கெட் பண்ணி தான் இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க ஹோண்டா. அதுவும் ஒரு ரைட் டைமில் இந்த லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மானோசரவர், ஒரு நல்ல கஸ்டமர் சர்வீஸ் இருந்துச்சு, கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வாக்இன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. தேங்க்யூ.